மனம் வேதமை ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேதமை ஓடுதே, மாற்றம் தேவை எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம், உள்ளத்தில் மாற்றம் தேவை எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம், மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானை மாற்றிவிடும், மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானை மாற்றிவிடும். காலம் வேதமை ஊருதே, கல்வாரி காட்சி கண்டே தந்த காயங்கள் என்னால் என்றே, கல்வாரி காட்சி கண்டே தந்த காயங்கள் என்னால் என்றே, அன்பின் நாளம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே, அன்பின் நாளம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேதமை ஓடுதே, கண்ணீருடன் ஜபிக்க எனக்கு ஜபத்தின் ஆவி தரும், கண்ணீருடன் ஜபிக்க எனக்கு ஜபத்தின் ஆவி தரும், கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள்கூர்ந்து எம்மை எழுப்பும், கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள்கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேதமை ஊருதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா, உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேதமை ஊருதே. நற்செய்தி பணி சிந்தனைகளை ஆண்டின் துவக்கத்திலேயே ஆண்டவரின்
திரு கிருபை கொண்டு சிந்தித்து வருகிறோம். சுவிசேஷ பணிக்கான அதி அத்தியாவசியவைகளை அடிக்கோடிடும் திருமறை தியானமாக சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்களை நாங்கள் இந்த தொலைக்காட்சிகளை சந்திக்கிறோம். இந்த பெரும் கிருபை ஆண்டவர் தந்ததற்காக, இந்த ஆண்டின் துவக்கத்தில் நம்மை இப்படி ஒன்றிணைத்து இயக்குவதற்காக ஆண்டவருக்கு நன்றியுடையவளாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆதியாகமத்திலேயே சற்று இந்த ஆதியாகமத்தின் நிகழ்வுகளுக்கு பிறகு தொடர்ந்து இருக்கிற சில மிக முக்கியமான அதிர்ச்சி சம்பவங்களை குறித்து தியானிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். எப்போதாவது வானத்தில் வானவில் தோன்றும் போது நாம் எட்டி பார்த்திருப்போம். வானம் வானத்தை குறுக்காக சொல்லுகின்ற வானவில் அதன் வண்ணங்களை கண்டு பிரமிக்காதவர்கள் யார் இருக்கக்கூடும்? 6 ஒரு சம்பவம் நிகழ்வதாக வேதவசனம் கூறுகிறது. எத்தனை 1000 முன்பாக நடந்தது என்பது மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தக்கூடியது. ஆனால் நிகழ்ந்தது என்பது மட்டும் உண்மை. ஏனென்றால் இன்றைக்கும் இந்த வசனம் சொல்லுவது போல, நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வரிவிக்கும் போதெல்லாம் அந்த வில் மேகத்தில் தோன்றும் என்று சொல்லப்பட்டது இன்றைக்கும் நடைபெறுகிறது. குற்றாலத்தில் அருவி தன்னுடைய எழில்மிகு தண்ணீரை கொட்டும் போதெல்லாம் இந்த அழகு வானவில் நின்று கொண்டிருக்கும். இந்த அழகு காட்சியில் கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்ற மிக முக்கியமான ஒரு போதனை, கடவுள் உடன்படிக்கையின் கடவுள், உடன்படிக்கை செய்கின்ற ஆண்டவர். எனக்கும் பூமிக்கும் ஒரு உடன்படிக்கையை செய்கிறேன் என்று சொன்னார். அதற்கு காரணம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6 மனிதனின் நிலை. 21வது நூற்றாண்டில் மனிதனின் நிலை எதுவோ அதையே தான் இயேசு சாமி பிறப்பதற்கு எத்தனை 1000 முன்பாக இவள் நடந்ததோ. ஆதாம் ஏவாள் உருவாக்கப்பட்டு பூமி எங்கும் அவர்கள் ஆசி தந்து அனுப்பப்பட்டு எத்தனை 1000 பின்பு இவைகள் நடந்ததோ. ஆனால் இது நடக்கிறது என்பது நிதர்சனமானது என்று சொல்வார்கள் தமிழில். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:3, கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. மனுஷனாகிய அவர்கள் பலவான்களாக காட்சியளித்தார். 5வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். மனிதனுக்கு சுய என்ன சுயாதீனத்தை தந்தார், முழு சுதந்திரத்தை தந்தார். எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எதை தேர்ந்தெடுக்க கூடாது என்கிற அறிவினை ஆற்றலை இயல்பாக சித்தம் உள்ளான ஆன்மம் அதனுடைய சுய விருப்பம் என்பதை அவனுடைய கரங்களே தந்ததுனால வேதவசனம் சொல்லுவது போல எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இதை ஆண்டவருடைய கண்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்திலேயே பார்க்கிறது. நித்தமும் பொல்லாததாக இருக்கிறது உலகம். ஆகினால சலித்து போயிற்று, மனசு வெறுத்து போயிற்று, மனஸ்தாபம் வந்தது, விசனம் வந்தது. ஆகினால நான் அவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன், அழிப்பேன். அன்பின் ஆண்டவர் அப்படி செய்ய முடியுமா? மனிதனை நிலை குலைய செய்ய இதை அவர் கையில் எடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆதியாகமத்தின் புத்தகம் இதை அழகாக கூறுகிறது. அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆனால் 8வது வசனத்தை பாருங்கள், 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனுக்கும்
அவன் மனைவிக்கும் அவனுடைய மூன்று குமாரருக்கும் இந்த கிருபை தந்தது. அவன் கட்டியிருந்த பேழை, அதில் கொப்பேர் மரத்தால் உருவாக்கப்பட்ட அந்த பேழையில் அறைகள் உண்டு பண்ணி எத்தனை நூறு ஆண்டுகள் எடுத்து இதை செய்து முடித்தாரோ தெரியாது. வெகு நாள் வாழ்ந்த ஒரு மகத்தான நீதி மனிதர் நோவா என்று வேதவசனம் கூறுகிறது. பூமியானது இப்படி மனிதர்கள் ஆனதுனால பூமியே கெட்டு போயிற்று. 11வது வசனம் சொல்கிறது, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. நான் வாழ்கின்ற உலகத்தை போல இல்லை, அப்படி ஒரு கடுமையான காலங்களை செய்து பிள்ளைக்கு ஒரு ஜன்னலை மட்டும் உண்டு பண்ணி மேல் தட்டு கீழ்த்தட்டு இவைகளெல்லாம் உருவாக்கி அவர் சொன்ன அத்தனை சின்ன சின்ன குறிப்புகளும் நீதிமானாகிய உத்தமனும் நீதிமானுமாக இருந்த நோவாவுக்கு ஆண்டவர் அவரோடு கூட சஞ்சரித்ததுனால அவருடைய இதயம் இருந்தது. அந்த இதயத்தை கொண்டு ஆண்டவர் இந்த மனுஷ வர்க்கத்தை மீதம் இருக்கிற மனிதர்களாக இந்த குடும்பத்தை மட்டும் காப்பாற்றுவதற்கு திட்டம் கொண்டார். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிப்பார்கள். ஜோடு ஜோடாக சென்று ஜாதி ஜாதியாக பிரித்து வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட எல்லா பறவைகள் இனங்கள் உயிரினங்கள் அத்தனையையும் அதற்குரிய போஜன பதார்த்தங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் வசனத்தின்படி 7வது அதிகாரத்தில் நீயும் உன் வீட்டாரும் பேழைக்குள் பிரவேசித்து பாதுகாப்பை பெற்ற கொண்ட பின்பு 12வது வசனத்தில் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது. சமீபத்தில் சென்னையிலே செய்த மழையில் 18 மணி நேரம் மழை பெய்தது. எங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு. 45 ஆண்டுகளாக அந்த கட்டடத்துக்குள்ளே தண்ணி வரவில்லை என்று எங்களுடைய கட்டடங்களில் இருந்த மூத்தவர்கள் பேசிக்கொண்டிருந்தார். 18 மணி நேர மழையை சமாளிக்க முடியாத மாநகர்கள் நாடுகள் அட்டைப்பட்டி குட்டி பிள்ளைக தண்ணீரில் விளையாடுகின்ற கப்பலை போவது போல பெரும் பெரும் கார்களெல்லாம் ஒரு நொடி பொழுதில் தண்ணீர் வெள்ளத்தில் வாரி சென்று கொண்டிருக்கிறது. ஜலம் மழை தண்ணீருக்கு அத்தனை வலு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இதை முதலாவதாக இந்த பூமியில் நிறைவேற்றியது 40 நாட்களின் மழை. நோவா உருவாக்கிய இந்த பேழையையும் அவர் வாழ்ந்த எல்லையையும் இன்றைக்கும் குறித்து வைத்து இந்த அகழ்வாராய்ச்சி ஆராய்ச்சியாளர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த குறியீடுகளை அவர்கள் வெகு அழகாக சித்தரித்து எப்படி பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவர் நோவாவின் காலத்தை கையாண்டார் என்பதற்கு இந்த ஆராய்ச்சிகள் அதிகம் உதவியாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்டிருந்த பகுதி நோவாவுக்கோ கோ நோவாவுக்கோ 6:8 ஏகாரம் என்று தமிழாசிரியர் எங்களுக்கு அதை கற்றித்தருவார். நோவாவுக்கோ ஆண்டவரின் கிருபை கிடைத்தது. இப்படி நித்தமும் பொல்லாத ஒரு உலகு, நிக்கிரகத்திற்காக நியமிக்கப்பட்ட ஒரு உலகு, அழிவுதான் என்கிற விசனமான அந்த உலகத்தில் ஆண்டவரின் திருத்திட்டமாய் விசுவாச அமைப்புகள் சபைகள் கடவுளின் திருத்திட்டமாய் ஆண்டவரின் திட்டத்தில் அதற்குள்ளாக வந்த குடும்பங்கள் விசுவாசிகள் தனிந்தவர்கள் காக்கப்படுகிறார்கள். கடவுளின் மகா வல்லமையான திட்டத்தில் பேழைக்குள்ளாக அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். வசனத்தினால ஐக்கியத்தினால சாட்சியினால ஊழியத்தினால அவருடைய இரத்தத்தினால அவருடைய நாமத்தின் வல்லமையினாலே அவர்கள் காக்கப்படுகிறார்கள். அப்படி காக்கப்படும் போது வசனம் சொல்லுகிறது மீண்டும் இதை ஆதியாகமத்தின் 1வது அதிகாரத்தில் பார்த்தோம், இப்போது 9வது அதிகாரத்தின் பகுதியிலே வாசிக்கிறோம்.
முதலாவது வசனத்தை வாசிக்கிறார். பின்பு தேவன் நோவாவையும் குமாரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஏழாவது வசனம் மீண்டும் சொல்கிறது, நீங்கள் பல்லுகி பெருகி பூமியில திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கிற 800 கோடி மக்கள் இவைகளில் நின்று தோன்றியவர்கள் தான். இதன் வழியாக வந்த திரள் திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று அவர் வாக்கு தந்தாரே, அந்த வாக்கை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் விசுவாசிகளோ விசுவாசமில்லையோ, சூரியனின் கதிர் யார் மேல் படுகிறதோ, இந்த சுவாசம் ஆண்டவர் படைத்த இந்த காற்றை சுவாசிக்கிற எல்லா மனிதருக்கும் மூடு பண்ணி இந்த வான்வெளி, இந்த வெளிச்சத்தில் வந்த 800 கோடி மனிதர்களுக்கு ஆண்டவர் தந்த இந்த பாதுகாப்பு, ஆண்டவர் தந்த வாக்கு நோவாவுக்கும் அவனுடைய குமாரருக்கும் குடும்பத்திற்கும் விசுவாச வாழ்க்கையினால் வந்த அந்த கிருபையினால, நீங்கள் பல்கி பெருகி பூமியில திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆவீர்கள் என்பது அது அப்படியே ஆயிற்று. ஆனால் அதை செய்யும் போது அவர் என்ன செய்கிறார், நான் இப்போது ஒரு உடன்படிக்கை உங்களோடு கூட செய்கிறேன், அடையாளத்தை தருகிறேன். 9:13 என்ன அது, என் வில்லை மேகத்தில் வைப்பேன், எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளம், இனி தண்ணீரினால் முழு உலகையும் அழிப்பதில்லை என்று நான் எடுத்து வைத்திருக்கிற அந்த தீர்மானம், அதை எப்போதெல்லாம் மேகம் தன்னுடைய தண்ணீரை கொண்டு வருகிறதோ அப்போதெல்லாம் நீங்கள் என் உடன்படிக்கையை நினைவு கூறுவீர்கள். இந்த 800 கோடி மனிதர்களும் இந்த உடன்படிக்கையை பார்க்கிறார்கள். நம்மை போல விசுவாசிகளுக்கு தான் ஆண்டவர் செய்த வாக்கு என்று இது தருகிறது. என்ன வாக்கு, நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்காய் நிக்கிரகம் பண்ண பின்பு மனிதர்கள் நித்தமும் பொல்லாதவைகளை நினைத்த பின்பு உலகம் மாண்டு போன பின்பு சின்ன பின்னமான பின்பு பூமி அதன் அத்தனை அலங்கோலத்தையும் ஏற்றுக்கொண்ட பின்பு கடவுள் மனஸ்தாபப்பட்டு திரும்ப தம்முடைய பிள்ளைகளை அவருடைய திருத்திட்டத்திற்காக காத்து கொண்ட மகத்தான ஒரு பேழையாய் வார்த்தையாய் கீழ்ப்படிதலாய் பூமி திரள் ஆகி வர்த்திக்க பண்ணி விருத்தி ஆயிற்று. அதன் பின்பு நோவா ஏறத்தாழ 350 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் என்று வேதவசனம் கூறுகிறது. அதற்கு முன்பாக 600 ஆண்டுகள் இவைகளெல்லாம் செய்து முடித்து உலகத்திற்கு அவருடைய உத்தமத்தையும் அவருடைய உண்மையையும் நீதியையும் காக்கிறவராக ஆண்டவர் அவருக்கு தந்தார். 3 குமாரர்கள் உலகம் எங்கும் ஜாதிகளாக பலுகி பெருகி அவர்கள் உலகமெங்கும் பூமியை நிரப்பினார்கள். 10 அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்கிறது, இவர்களால் பூமியில் ஜாதி ஜாதியாக மனிதர்கள் பிறந்து பூமியை நிரப்பினார்கள். பூமி அவருடைய திருத்திட்டம் கடவுளின் ஆசி, அதை நிறைவேற்றுவதற்காக மனிதர்கள் நித்தமும் பொல்லாததை நினைத்தாலும் பாவத்தில் வீழ்ந்து எழும்ப முடியாத ஒரு எல்லைக்கு மனிதர்கள் சென்றாலும் அவர்களை நிக்கிரகம் பண்ண வேண்டும் என்கிற நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் அந்த விசனத்தில் ஆண்டவர் அவர் வைத்திருந்த ஒரு அன்பு திட்டம், கர்த்தருடைய கண்களில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைத்தது. இதற்கு அவர்கள் மேன்மையானவர்கள் என்பதற்கா, இல்லை, அவர்களை வைத்து மனித இனத்தை காப்பாற்றி அந்த மனித இனத்தின் மூலமாக அவர் வைத்திருந்த திருத்திட்டத்தை பிற இனங்களுக்கு, ஜாதி ஜாதியாய் தேசம் தேசமாய் இனம் இனமாய் கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில் சொல்லி அவர்களை இந்த விசுவாச பேழைக்குள்ளாக, அவர்கள் வாழ்கின்றது ஒரு சேரி பகுதியாக இருக்கும் உல்லாசமான ஒரு அரண்மனை மேட்டுக்குடியாக இருக்கும் வசதி உள்ள ஒரு ஞானமுள்ள படித்த பரம்பரையாக இருக்கும். ஆனால் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இந்த விசுவாச பேழைக்குள்ளாக வந்தால்
அந்த விசுவாச பேழைக்குள்ளாக ஆண்டவருடைய வார்த்தை வந்ததுனால, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்ததால், ஆண்டவர் வசனம் சொல்கிறது, பூமி திரள் ஆகி வர்த்திக்க பண்ணி நிரம்பிட்டு நீங்கள் பல்லுகி பெருகி பூமியில் திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆகுங்கள். நீங்கள் உலகம் எங்கும் போங்கள், சகல ஜாதிக்கும் சாட்சியாய் பிரசங்கியுங்கள் என்று வேதவசனம் கூறுகிறதே. அதனுடைய எதிரொலியாய் இப்போதே இந்த கடவுளின் திட்டத்தை ஆரம்பிக்கும் போதே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பதின் ஒரு எதிரொலியை இங்கே பார்க்கிறோம். அந்த கிருபையை ஆண்டவர் நமக்கு, நமது குடும்பத்தாருக்கு, இந்த விசுவாச பேழைக்குள்ளாக, சபைக்குள்ளாக, இந்த ஐக்கியத்துக்குள்ளாக, அனலுக்குள்ளாக, உண்மைக்குள்ளாக, அவருடைய நாமம் பலத்த துருகம் என்று வேதவசனம் கூறுகிறது. நீதிமான் அதுக்குள்ளே ஓடி ஒழிந்து கொள்வான். நிக்கரகம் பண்ண வேண்டிய ஒரு உலகத்தில் இந்த நீதி செய்கிற, என்ன நீதி, எனக்குள்ளாக அப்படி ஒரு நீதி இருக்கிறதா? இல்லை. இந்த உலகத்தில் தாமரை இலை தனியார் இல்லை, இந்த உலகத்தில் இருப்பார்கள். இந்த உலகத்தின் அட்டு அழுக்கு அவர்களை தொடாது. ஆண்டவருடைய ரத்தம் அவர்களை குணமாக்கும், சுத்தமாக்கும், கூர்மையாக்கும், வல்லமையாக்கும். அந்த கிருபையை ஆண்டவர் இன்னம் இன்னமாய் தருகிறார். அதற்காக பூமி எங்கும் அவருடைய திருத்திட்டத்தில் நோவாவின் குமாரரை கொண்டு, விசுவாச பிள்ளையை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவரின் திட்டமாய் பூமி எங்கும் நிறைவேற்றியிருக்கிறார். இவளை குறித்து தொடர்ந்து இருக்கிற ஆராய்ச்சிகளை நாம் சந்திப்போம். ஆனால் இப்போது இப்படி பூமி எங்கும் நிரப்பி இருக்கிற இந்த எண்ணம் கடவுளின் கிருபையை எத்தனையாய் பெற்றுக்கொண்டது என்பதை ஆச்சரியமாய் பார்க்கிறோம். பூமியில் எந்த பூமிக்கு போங்க, எந்த எல்லைக்கு போங்க, நிரம்பி இருக்கிறது கடவுளின் திட்டம். அழிக்க வேண்டிய மனிதர்கள், நிக்கரகம் பண்ண வேண்டிய மனிதர்கள், ஆனால் கடவுளுடைய இரக்கம் ஈவு நோவாவுக்கு தந்த கிருபையின் மூலமாக இவர்களுக்கு வெகுவாக தரப்பட்டது. அவர்கள் பூமியை தம்முடைய திருத்திட்டத்தில் பழுகி பெருகி திரள் திரளாய் வர்த்திக்க பண்ணினார்கள். அந்த கிருபையில் ஆண்டவர் என்னையும் நம்மையும் இந்த தலைமுறைக்கு வைத்து வைத்து 800 கோடி மனிதர்களாய் இந்த திருத்திட்டத்தில் இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். பூமி எங்கு வைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த மொழி தெரிந்ததுனால உலகமெங்கும் இந்த மொழியை கேட்கிறவர்களுக்கு இந்த வசனம் தெரிகிறது. ஆனால் இந்த வசனம் பூமி எங்கு இருக்கிற மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆண்டவர் அந்த உடன்படிக்கையின் மூலமாக தம்முடைய திருத்திட்டத்தில் பூமி எங்கும் பழுக பெருக உடன்படிக்கையின் ஆண்டவராய் நம்மத்தில் வந்து நிற்கிறார். அதற்கு நோவாவுக்கு தந்த கிருபையை நமக்கும் தருவாராக. சினஞ்சி இந்தியா மிஷன் என்கிற இந்த அமைப்பு இந்தியாவில் வேலை செய்கிற 300 மிகப்பெரிய இயக்கங்கள், 1000-1000 தன்னார்வ ஊழியர்கள், மிக மிக வலுவாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற 3000 திருச்சபைகள், இப்படி 3 பிரிவாரையும் ஒன்று இணைத்து இதுவரைக்கும் இந்த கிருபையை கெட்டிராத, நோவாவுக்கு தந்த கிருபையை இன்னும் பெற்றிராத இனங்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு கடவுளின் நாமத்தில் ஆசியாய் வணங்குவதற்காய் இயேசுவை அறிந்திராத எல்லைக்கு, சொல்லப்பட்டிராத எல்லைக்கு அந்த இனத்து மனிதர்களை கண்டு அவர்களையே பயிற்றுவித்து அவர்களை முன்னோடி ஊழியராக்கி அவர்களுக்கு பின்பலமாய் ஆண்டவரின் கிருபையை நிறைவாக தந்து அவர்களோட சூழ நிற்கிறோம். அந்த கிருபையில் சினர்ஜி இந்தியா மிஷன் இந்தியாவில் இன்னும் செய்து நிறைவேற்ற வேண்டிய பணிகளுக்காக ஆண்டவரின் கரம் தேடி அவருடைய கிருபையை நாடி நிற்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். இந்த ஆண்டு அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகின்ற வல்லமையான ஆண்டாய், ஆசி தந்த ஆண்டாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எங்கள் பரிசுத்தமுள்ள பரம தகப்பனே, இந்த தருணத்தில் உம்முடைய கிருபையை நிறைவாய் வலுவாய் திரளாய் பெற்றுக்கொண்ட மனித இனமாய் உம்மை திரும்ப நோக்கி இருக்கிறோம் அப்பா. நீர் தந்த அடையாளத்துக்காக நன்றி.
இனி பூமியை தண்ணீரால் நீர் அழிக்க மாட்டீர் என்கிற அந்த வாக்கை கேட்பது போலவே நீர் எங்களுக்கு சொன்ன அந்த உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட மனிதர்களாய் பூமி எங்கும் விருத்தி செய்வதற்கு, திரளாவதற்கு, வர்த்திக்க செய்வதற்கு எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய திருக்கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.